بسم الله الرحمن الرحيم. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إلا ملا الله من نلدي أرهلين الله وي إلا نيرتلوم إلا إدتلوم அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் புனிதமிக்க ஒரு மாதமான துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பை குறித்தும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் நாம் செய்ய வேண்டிய அமல்களை குறித்தும் இந்த ஜும்மா உரையிலே நாம் அறிய இருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வுடைய சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த நாட்களை சிறப்புப்படுத்தி இருக்கின்றார்களோ, எந்த நாட்களில் அமல் செய்வதை ஆர்வமூட்டி இருக்கின்றார்களோ, அந்த நாட்களில் நாம் அதிகமான நன்மையான காரியங்களை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான்,
والفجر وليال عشر விடியர் காலையின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றான். அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான் என்றால் அதனுடைய மகத்துவத்தை அதனுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வலயாலின் அஷர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த பத்து இரவுகள் எது என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் போது قال ابن عباس ومجاهد ومقاتل وغيرهم هي عشر ذي الحجه இந்த முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய 10 இரவுகள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இரவுகள் وهي افضل الايام الدنيا இந்த உலகத்தின் நாட்களை விட சிறந்த நாட்கள் என்று ஹதீஸிலே வருவதை பார்க்கின்றோம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் افضل الايام الدنيا ايام العشر இந்த உலகத்தின் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாட்கள் இந்த 10 நாட்கள் இந்த ஹதீஸ் பஸாரிலே இடம் பெறுகின்றது இமாம் நாசிருதீன் அல்பானி அவர்கள் இதை சஹீஹ் என்ற தரத்திலே பதிவு செய்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்னும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான் ஓ யதுக்ரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத் குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் அல்லாஹுவை நினைவுகூருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரியில் இடம் பெறுகின்றது மா மின் அய்யாமில் அமலு ஸாலிஹ் ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹ் மின்ஹு ஃபீ ஹாதிஹில் அய்யாமில் அஷர் காலு வலல் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் கால வலல் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் இல்லா ரஜுலுன் கரஜ பினஃப்ஸிஹி வமாலிஹி ولم يرجع من ذلك بشيء நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களினுடைய சிறப்பை குறித்து சொல்லும்போது சொல்கின்றார்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் நீங்கள் செய்கின்ற அமல்கள் அது அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கின்றது இந்த நாட்களிலே நீங்கள் செய்கின்ற அமல்கள் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் வலல் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவா என்று கேட்கின்றார்கள் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் ஜிஹாது செய்வதை விட இந்த நாட்களிலே நீங்கள் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது ஆனால் ஒரு மனிதனை தவிர இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வமாலிஹி ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய பொருளை கொண்டு ஜிஹாதுக்காக புறப்படுகின்றான் ஆனால் அவன் திரும்பி வரவில்லை அந்த மனிதனை தவிர என்று சொல்கின்றார்கள் அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே ஜிஹாது செய்வதை போன்ற ஒரு சிறப்பு இந்த நாட்களில் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் முதல் 10 நாட்களில் நாம் செய்கின்ற அமல்களுக்கு அதிகமான கூலிகள் வழங்கப்படுகின்றது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்குரிய காரணத்தை சொல்லும் போது சொல்கின்றார்கள் இந்த நாட்களில்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மாவும் அதிகமான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்றார்கள் ஹாஜிகள் ஹஜ் செய்கின்றார்கள் அதே போன்று அரஃபா நாளிலே இந்த துல்ஹஜ் 9வது நாள் நோன்பு நோற்கின்றோம் அதே போன்று தொழுவது திக்ரு செய்வது சதக்கா செய்வது இப்படி அதிகமான வணக்க வழிபாடுகளில் இந்த உம்மத் ஈடுபடுகின்றது அதனால்தான் அல்லாஹு தஆலா இந்த நாட்களை சிறப்புப்படுத்தி இருக்கின்றான் என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் ஃபதுஹுல் பாரியிலே குறிப்பிடுகின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த நாட்களில் நாம் அதிகமான நஃபிலான வணக்கங்களில் அதிக ஈடுபாடு கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அதாவது ஸௌபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் கேட்டிருக்கின்றேன் அவர்கள் சொன்னார்கள் அலைக பிகஸ்ரத்து சுஜூது லில்லாஹ் அல்லாஹ்வுக்காக நீ அதிகம் அதிகம் சுஜூது செய் ஃபஇன்னக லா தஸ்ஜுது லில்லாஹி சஜ்தத்தன் இல்லா ரஃபஅக அல்லாஹு பிஹா தரஜதன் அல்லாஹ்வுக்காக நீ ஒரு சுஜூதை செய்யும் போது அல்லாஹ் உன்னுடைய தரஜாவை உயர்த்துகின்றான் உன்னுடைய அந்தஸ்தை அவன் உயர்த்துகின்றான் உன்னுடைய ஒரு பாவத்தை அல்லாஹ் அழித்து விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக
சுஹபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே இடம் பெறுகின்றது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்களில் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்கள் அதிகமான நஃபிலான வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட வேண்டும். அதே போன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் அரஃபாவுடைய அந்த நாள் நாம் என்ன செய்ய வேண்டும்? அரஃபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும். இந்த நோன்பை பொறுத்தமட்டில் ரமலானுடைய நோன்பை குறித்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த குல்லு அமலின் பனி ஆதம், ஆதமுடைய மகன் செய்கின்ற அனைத்து அமல்களும் அவனுக்குரியது, இல்ல சியாம், நோன்பை தவிர. இது ரமலானுடைய நோன்பு மட்டுமல்ல, எல்லா நோன்பிற்கும் இந்த ஹதீஸ் பொருந்தும். நோன்பை தவிர அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன், அது எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரஃபாவுடைய நாளில் துல்ஹஜ் 9வது நாள் நாம் நோன்பு நோற்க வேண்டும். இப்படி நாம் நோன்பு நோற்பதின் மூலமாக இதுவும் ஒரு நல்ல சிறந்த அமலாக அல்லாஹ்விடத்திலே கருதப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோக்கின்றார்களோ 70 வருடங்கள் அவர்களுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரப்படுத்துகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் சொல்கின்றார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு திஸ்ஸா ஜில்ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்பார்கள். வயௌமு ஆஷூரா, ஆஷூராவுடைய அந்த நாளிலே நோன்பு நோற்பார்கள். வஸலாஸத்துன் அய்யாமின் மின் குல்லி அவ்வல் இஸ்னேன் மின ஷஹ்ரி வ ஹம்ஸீன், ஒரு மாதத்தினுடைய திங்கட்கிழமை வியாழக்கிழமை, ஒவ்வொரு மாதத்தினுடைய திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று அவர்களுடைய மனைவிமார்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவிதிலே இடம்பெறுகின்றது. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நஃபிலான நோன்புகளை நோற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் துல்ஹஜ் மாதத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நஃபிலான நோன்புகளை திங்கள் கிழமை, வியாழக்கிழமை, அதே போன்று ஒவ்வொரு மாதத்தினுடைய 3 நாட்கள், 13, 14, 15 இந்த நாட்களில் நோன்பு வைப்பது, இதெல்லாம் சுன்னத்தான நோன்புகளாக இருக்கின்றது. அதை இந்த மாதத்திலே நாம் செய்யும் போது அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பத்திற்குரியதாக இருக்கின்றது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய நாளிலே நாம் நோன்பு வைக்கும் போது அதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது என்பதை குறித்து சொல்கின்றார்கள். சியாம் யோம் அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைப்பது, அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதீ கப்லஹு வஸ்ஸனத்தல்லதீ பஅதஹு, ரவாஹு முஸ்லிம். சொல்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கின்றேன், ஒரு வருடத்தினுடைய முந்தைய பாவங்களையும் பிந்தைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் இந்த நோன்பின் மூலமாக என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அரஃபாவுடைய நாள் நாம் நோன்பு வைப்பதின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இந்த அரஃபாவுடைய நாளை பொறுத்த மட்டில் அந்த நாள் துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாள், ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவிலே தங்கி இருக்கும் போது அதுதான் அரஃபா. அந்த அரஃபாவுடைய நாளிலே யார் நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம். ஹாஜிகளை பொறுத்த மட்டில் அவர்கள் நோன்பு வைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கவில்லை என்பதையும் நாம் ஹதீஸில் இருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது. இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஹஜஸ்து மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் ஹஜ் செய்திருக்கின்றேன், அவர்கள் அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைக்கவில்லை. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நான் ஹஜ் செய்திருக்கின்றேன், அவர்களும் அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைக்கவில்லை. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நான் ஹஜ் செய்திருக்கின்றேன், அவர்களும் அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைக்கவில்லை. அப்ப இந்த அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகளுக்கு நோன்பு வைப்பது கடமை அல்ல, ஹாஜிகள் அல்லாதவர்கள் அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைப்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதே போன்று அன்பிற்கினியவர்களே, ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள்கள், அதாவது 11, 12, 13 பிறை 11, 12, 13 ஆகிய இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளிலில் நாம் நோன்பு வைக்கக்கூடாது. துல்ஹஜ் மாதத்தில் அதிகமான நஃபிலான நோன்புகள் வைக்கலாம்,
ஆனால் இந்த ஐயாமுத் துஷ்ரிக் இந்த மூன்று நாட்களும் நோன்பு வைப்பது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஐயாமுத் துஷ்ரிக் ஐயாமுல் அக்ல் வஷ்ருப். இந்த ஐயாமுத் துஷ்ரிக் என்றதே இந்த நாட்கள் இருக்கின்றதே மூன்று நாட்கள், இது சாப்பிடுவதற்குரிய நாட்கள், இது குடிப்பதற்குரிய நாட்கள், வதுக்கிருல் இல்லாஹ் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய நாட்கள் என்று சொல்கின்றார்கள். அப்ப இந்த ஐயாமுத் துஷ்ரிக்குடைய நாட்களில் நன்றாக சாப்பிட வேண்டும், நன்றாக குடிக்க வேண்டும், அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்ர் செய்ய வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த ஐயாமுத் துஷ்ரிக்கிலே நாம் செய்ய வேண்டிய அமல்கள். அதே நேரத்தில் இந்த ஐயாமுத் துஷ்ரிக்குடைய நாட்களில் நாம் என்ன செய்யக்கூடாது, நோன்பு நோற்க கூடாது. அதே நேரத்தில் ஹாஜிகளில் சிலர் இந்த ஹதியை அதாவது குர்பானியை கொடுக்க இயலாதவர்கள் அவர்களுக்கு மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே விதிவிலக்கு அளித்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெறுகின்றது, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், லம் யுரக்கிஸ் ஃபி அய்யாமுத் தஷ்ரீக் அய்ய சும்னா இல்லா லிமன் லம் யஜிதுல் ஹதிய. அதாவது ஹாஜிகள் என்ன செய்ய வேண்டும், ஹஜ்ஜு தமத்து செய்யக்கூடியவர்கள், அதே போன்று ஹஜ்ஜு இஃப்ராத் செய்யக்கூடியவர்கள், இவங்க வந்து குர்பானி கொடுக்க வேண்டும். இப்படி குர்பானி கொடுக்கும்போது குர்பானி கொடுப்பது அவர்கள் மீது கடமை. குர்பானியுடைய பிராணியை யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ அல்லது குர்பானி கொடுப்பதற்கு யாருக்கு வசதி இல்லையோ அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இந்த நான் மூன்று நாட்கள் அவர்கள் மக்காவிலே தங்கி இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும், மீதி ஏழு நாட்கள் தங்களுடைய வசிப்பிடங்களுக்கு வந்த பிறகு ஏழு நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். அப்ப அவர்களுக்கு மட்டும் இது விதிவிலக்காக இருக்கின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்திலே அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும், அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். ஹதீஸிலே வருகின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் வத் தக்பீர் வத் தஹ்மீத். நீங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அதிகமாக தஹ்லீல் சொல்லுங்கள், அது அதிகமாக தஹ்மீத் அல்லாஹுவை புகழுங்கள். தக்பீர் தஹ்லீல் தஹ்மீத் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இதுதான் இந்த வாசகம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் இந்த விஷயத்திலே எந்த அளவுக்கு முனைப்பு காட்டி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று இப்னு உமர் அவர்கள், யஹ்ருஜானி இல சூக்கி ஃபி அய்யாமுல் அஷர், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்களில் கடைத்தெருக்களுக்கு செல்லும் போது யுகப்பிரானி அவர்கள் தக்பீர் சொல்லுவார்கள், வ யுகப்பிருன்னாஸு பி தக்பீரிஹிமா, அவர்களுடைய தக்பீரை தொடர்ந்து மக்களும் தக்பீர் சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், வகான உமர் யுகப்பிரு ஃபி குப்பத்திஹி மினா, மினாவுடைய அந்த குப்பாவிலே அவர்கள் நின்று கொண்டு தக்பீர் சொல்லுவார்கள். ஃபயஸ்மஹு அஹ்லுல் மஸ்ஜித் ஃபயுகப்பிரூன், அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடியவர்களும் தக்பீர் சொல்வார்கள். வயுகப்பிரு அஹ்லுல் அஸ்வாக், கடை தெருக்களில் உள்ள மக்களும் தக்பீர் சொல்வார்கள். ஹத்தா தர்தஜ்ஜு மினா தக்பீரன், தக்பீரினால் மினாவை அதிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, அதிர்ந்து விடக்கூடிய அளவுக்கு அந்த சப்தங்கள் இருக்கும் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று யௌமுன் நஹர், துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்தாவது நாள், இந்த நாளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹைருல் அய்யாமி இன்தல்லாஹி யௌமுன் நஹர், அல்லாஹ்விடத்திலே சிறப்பான ஒரு நாள் இது என்று சொன்னால் யௌமுன் நஹர், துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்தாவது நாளை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே இடம்பெறுகின்றது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, இதே போன்ற ரிவாயத், இன்ன அஅலமுல் அய்யாம் இன்தல்லாஹி யௌமுன் நஹர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியமான சிறப்புக்குரிய நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ் மாதம், இந்த துல்ஹஜ் மாதம் ஒன்பதாவது நாள் அன்றுதான் இஸ்லாத்தினுடைய ஹலால் ஹராம் குறித்த சட்ட திட்டங்கள் குறித்த அந்த வசனங்கள் இறுதியாக அனுப்பப்பட்டது, இறுதியாக கடைசி வசனமாக இறக்கப்பட்டது. ஹலால் ஹராம் குறித்த சட்ட திட்டங்கள்
எது ஹலால் எது ஹராம் எது கூடும் எது கூடாது என்பது சம்பந்தமான சட்டதிட்டங்கள் குறித்து இறுதியாக ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கின்றார். அந்த வசனத்திற்கு பிறகு ஹலால் ஹராம் குறித்த சட்டங்கள் இறங்கவில்லை. அந்த வசனம்தான் இறுதியாக அனுப்பப்பட்ட வசனம். அந்த வசனம் எந்த நாளிலே அனுப்பப்பட்டது இறக்கப்பட்டது என்றால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அதாவது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடத்தில் சில யூதர்கள் வந்து கேட்கின்றார்கள். காலத்தில் யஹூதலி உமர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, இன்னக்கும் தக்ரவுன ஆயத்தன், நீங்கள் குர்ஆனிலே ஒரு வசனத்தை ஓதி கொண்டிருக்கின்றீர்கள். லவ் நஸலத் ஃபீனா லத்தஹதனாஹ ஈதன், அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு கிடைத்திருக்குமே ஆனால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். ஃபகால உமர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னி லா அலமு, எனக்கு தெரியும், ஹைது உன்சிலத், எப்படி இறக்கப்பட்டது, வ ஐன உன்சிலத், எங்கே இறக்கப்பட்டது, வ ஐன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன உன்சிலத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கும்போது அந்த வசனம் இறக்கப்பட்டது என்பதை நான் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றேன். யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாளில்தான் அந்த வசனம் இறக்கப்பட்டது என்று சொல்லி, அந்த அதாவது அரஃபாவுடைய நாள் ஜும்மாவுடைய தினத்தில்தான் அந்த வசனம் இறக்கப்பட்டது. அது எந்த வசனம் என்று சொன்னால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி وَرَضِيْتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا. சூரத்துல் மாயிதாவுடைய 3வது வசனம். ஹலால் ஹராம் குறித்து குர்ஆனிலே கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் இந்த வசனம்தான். இந்த வசனம் எப்போது இறக்கப்படுகின்றது? இதே போன்ற ஒரு துல்ஹஜ் மாதம் அரஃபாவுடைய நாளிலே வெள்ளிக்கிழமையிலே இறக்கப்பட்டதாக புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு நாள் அரஃபாவுடைய நாள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த அரஃபாவுடைய நாளிலே நாம் செய்கின்ற துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹைரு துஆ துஆ யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே செய்கின்ற பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே சிறந்ததாக இருக்கின்றது. மா குல்து அன வன் நபியூன மின் கபலி, நானும் எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களும் சொன்ன செய்திகளிலேயே சிறந்த செய்தி, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். இந்த ஹதீஸ் திருமதியிலே இடம்பெறுகின்றது. அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அரஃபாவுடைய நாளினுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. அரஃபாவுடைய நாளில்தான் ஹலால் ஹராம் குறித்த இறுதியான வசனம் இறக்கப்பட்டது. அந்த நாளிலே நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே அதிக பெருமதியுடையதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த நாட்களிலே நாம் அதிகமாக நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், சதக்கா தான தர்மங்களில் ஈடுபட வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆன் ஓத தெரியாத சகோதரர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அதே போன்று இரவு தொழுகைகளில் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும், பெற்றோர்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும், இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழ வேண்டும், அதே போன்று சலாத்தை பரப்ப வேண்டும், ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியில் காணப்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை களைந்து அவர்களுக்கு மத்தியில் உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், நம்முடைய நாவையும் மர்ம உறுப்பையும் பாதுகாக்க வேண்டும், அதே போன்று அண்டை அயலார்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், விருந்தினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும், அதே போன்று பாதையிலே நடைபாதையில் உள்ள அந்த விஷயங்களை ஒரு மனிதனுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியதை அகற்ற வேண்டும், குடும்பத்தினர்களுக்கும் மனைவிக்கும் செலவு செய்ய வேண்டும், அதே போன்று எத்தீம்களை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், யாரெல்லாம் அனாதைகளாக இருக்கின்றார்களோ அவர்களை நாம் அரவணைக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும், நோயாளிகளாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும், யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அந்த தேவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் சலவாத்து சொல்ல வேண்டும், அதே போன்று முஸ்லிம்களுக்கு நாம் தொல்லை கொடுக்காமல் இந்த நாட்களிலே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் அதே போன்று மிகவும் மென்மையாக மக்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும், நண்பர்களையும் பெற்றோர்களையும்
அவர்களுக்கு அதிகமான உதவிகளை செய்ய வேண்டும். மறைமுகமாக நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யாரெல்லாம் அநீதம் இழைக்கப்பட்டார்களோ, யாருக்கெல்லாம் இந்த உலகத்திலே இந்த இஸ்லாமிய உம்மத்திலே யாரெல்லாம் அநீதம் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆதரவாக அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று ஹராமான விஷயங்களை பார்ப்பதை விட்டும் நம்முடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலுவை முழுமையாக செய்ய வேண்டும். பாங்குக்கும் இக்காமத்திற்கும் மத்தியிலே அதிகமாக பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரத்துல் கஹ்ஃபை நாம் ஓத வேண்டும். பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாஅத்தோடு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். சுன்னத்தான ரவாத்திபான சுன்னத்துகளை நாம் பேண வேண்டும். அதே போன்று முசல்லாவிலே ஈதுடைய நாளிலே பெருநாள் தொழுகையில் ஈடுபட வேண்டும். அதே போன்று அல்லாஹுவை அதிகமாக நாம் விக்ரு செய்ய வேண்டும். நம்முடைய சம்பாத்தியங்கள், நம்முடைய உழைப்பு, அதை ஹலாலனாதாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுடைய அந்த சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே நாம் பங்கெடுக்க வேண்டும். அதே போன்று நன்மையான அனைத்து காரியங்களிலும் நாம் ஈடுபட வேண்டும். அதே போன்று ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு அதிகமாக நாம் உதவி செய்ய வேண்டும். இப்படி எத்தனையோ நன்மைகளான நன்மையான விஷயங்கள், இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுகின்ற விஷயங்கள், நன்மைகளை அதிகம் பெற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றது. இந்த நன்மைகளிலெல்லாம் நாம் அதிகமாக, குறிப்பாக இந்த நாட்களில் அதிகம் நாம் ஈடுபாடோடு அமல் செய்ய வேண்டும். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, இந்த மாதத்திலே நாம் செய்கின்ற இன்னொரு முக்கியமான வழிபாடு என்னவென்று சொன்னால், யாருக்கெல்லாம் சக்தி இருக்கின்றதோ, பொருளாதாரத்தின் மூலமாக யாருக்கெல்லாம் சக்தி இருக்கின்றதோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். பொருளாலும் உடலாலும் சக்தி பெற்றவர்கள், அதே போன்று பொருளால் சக்தி பெற்றவர்கள், குர்பானி கொடுப்பதற்கு வசதி பெற்றவர்கள், அவர்கள் குர்பானியும் கொடுக்க வேண்டும். இந்த குர்பானியை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமலாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த மாமிசம் இருக்கின்றதே, அந்த மாமிசத்தினுடைய இரத்தமோ அல்லது அந்த இறைச்சியோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய இறையச்சம் அல்லாஹுவை சென்றடைகின்றது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். فَصَلِّ لِرَبِّكَ وَانْحَرْ, உம்முடைய இறைவனை தொழுது, நீங்கள் அறுத்து பலியிடுவீராக, குர்பானியும் கொடுப்பீராக. قُلْ إِنَّ صَلَاتِي وَنُسُكِي وَمَحْيَايَ وَمَمَاتِي لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ. قُلْ நபி நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ, இவை அனைத்தும் அகிலங்களின் இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே உரித்தானது என்று நீங்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப இந்த குர்பானி என்பது இஸ்லாத்திலே ஆர்வம் ஊட்டப்பட்ட, அல்லாஹின் பக்கம் அதிகம் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு அமலாக இந்த குர்பானி என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குர்பானியை பொறுத்த மட்டில் அதற்கென்று சில சட்டங்கள் இருக்கின்றது. அந்த சட்டங்களை நாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், கருப்பு வெள்ளை கலந்த இரண்டு ஆடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கரத்தால் அறுத்து இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய யௌமுல் நஹருடைய நாளிலே அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப அந்த அடிப்படையில் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், பயம் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம், அவர்களாகவே அறுத்து கொடுக்கலாம், குர்பானியை கொடுக்கலாம். சில மக்களுக்கு வந்து ஆட்டை அறுக்கும் போது அந்த இரத்தத்தை பார்க்கும் போது ஒரு விதமான பயம் ஏற்படும். அப்படிப்பட்டவர்கள் கூலிக்கு ஆழமர்த்தி என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா எது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த குர்பானி பிராணியை அறுத்திருக்கின்றார்கள். ஆக யார் குர்பானி பிராணியை கொடுக்கின்றார்களோ, குர்பானி கொடுக்கின்றார்களோ அவர்கள் அறுப்பது சிறந்தது. அதே போன்று உலுஹா உலஹியாவை, இந்த குர்பானியை நிறைவேற்றக்கூடிய ஒருவர், உலஹியாவை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் நாளிலிருந்து, அந்த பிறை தென்பட்டதிலிருந்து குர்பானி பிராணியை அறுக்கின்ற வரை நகங்களையோ முடிகளையோ வெட்டக்கூடாது. இதை நாம் வந்து சிந்திச்சு பார்த்தோம்னா இதுக்கும் சயின்ஸுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. நம்முடைய அறிவு சொல்லும் இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், முடிகளை வெட்டுவதற்கும் நகங்களை வெட்டுவதற்கும் குர்பானி கொடுப்பதற்கும் என்ன சம்பந்தம், எதுவுமே இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை நமக்கு சுன்னா என்று அறிவித்து விட்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் அதை பேண வேண்டும். அப்போ துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை தென்பட்டதிலிருந்து
குர்பானி கொடுக்கின்றவரை குர்பானி கொடுக்கக்கூடிய ஒருவர் தங்களுடைய முடிகளையோ நகங்களையோ அவர்கள் வெட்டக்கூடாது. இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி பிராணியினுடைய வயதை கணக்கிட்டிருக்கின்றார்கள். ஆடாக இருக்கும் போது மாடாக இருக்கும் போது அந்த ஆடு மாடுகளுக்கு 2 வயதை நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அதற்கு 5 வயதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்திருக்கின்றார்கள். அதே போன்று குர்பானி பிராணிகளை பொறுத்த மட்டில் அது வந்து குறைபாடானதாக இருக்கக்கூடாது. என்னென்ன குறைபாடுகள் இருக்கக்கூடாது என்றால் கொம்பு ஒடிந்ததாக இருக்கக்கூடாது, வெளிப்படையாக தெரியக்கூடிய நோய், அதே போன்று வெளிப்படையாக தெரியக்கூடிய குருடு, ஊனமான பிராணிகள், இப்படி குறைபாடான மிகவும் மெலிந்த மோசமான பிராணிகள், இப்படி குறைபாடான பிராணிகளை குர்பானிக்காக நாம் கொடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகின்றார்கள். அந்த உரையில் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள், குர்பானி கொடுப்பதற்கு யார் சக்தி பெற்று அவர்கள் குர்பானி கொடுக்கவில்லையோ நம்முடைய முசல்லாவிற்கு அவர்கள் வர வேண்டாம், தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, யாருக்கெல்லாம் இந்த வசதி இருக்கின்றதோ, இந்த வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அப்படி இல்லாதவர்கள் தொழ வரக்கூடாது என்று சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த இபாதத்தை வலியுறுத்துகின்றார்கள். இதையும் நாம் புகாரியிலே பார்க்கின்றோம். அடுத்ததாக அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த குர்பானியை பொறுத்த மட்டில் இது நாம் அல்லாஹ்வுக்காக இந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய ஊர்களில் தர்காக்களுக்கு அறுத்து பலியிடக்கூடிய ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் அறுத்து நேர்ச்சை செய்வதை பார்க்கின்றோம். இது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கின்றார்கள். அதனால தர்காக்களுக்கோ அல்லாஹ் அல்லாதவர்களுக்கோ நாம் பிராணிகளை அறுத்து பலியிடக்கூடாது. இவற்றையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்பானி பிராணியை பொறுத்த மட்டில் நாம் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் தொழுகைக்கு பிறகுதான் குர்பானி கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு முன்பாக குர்பானி கொடுத்தால் அது குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாது, ஏனைய தர்மங்களில் ஒரு தர்மமாகத்தான் கணக்கிடப்படும். அதனால தொழுகைக்கு பின்பாகத்தான் கொடுக்க வேண்டும். ஃபஸல்லில் ரப்பிக்க வன்ஹர், தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான். அப்ப தொழுகைக்கு பின்புதான் குர்பானி என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த குர்பானி எத்தனை நாட்கள் கொடுக்கலாம் என்று சொன்னால் ஐயாமு தஷ்ரீக் உடைய நாட்களிலும் இந்த குர்பானியை அறுக்கலாம். பிறை 11, 12, 13 இந்த நாட்களிலும் இந்த குர்பானியை நாம் கொடுப்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கின்றது. சில மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், குர்பானி கொடுக்கக்கூடியவர் மட்டும்தான் இந்த நகங்களை முடிகளை வெட்டக்கூடாதா, அல்லது அந்த குடும்பத்தில் உள்ள அனைவர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்துமா என்று சொன்னால், குர்பானியை யார் கொடுக்கின்றார்களோ, அதற்காக யார் பணத்தை செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம். எந்த சட்டம்? துல்ஹஜ்ஜி பிறை பிறந்ததிலிருந்து, அந்த பிறை தென்பட்டதிலிருந்து முடிகளையும் நகங்களையும் வெட்டக்கூடாது என்ற இந்த சட்டம் யார் குர்பானி பிராணியை அதற்காக செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த சட்டம். குடும்பத்தில் உள்ள எல்லோரும் நகத்தை முடியெல்லாம் வெட்டாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கு நீ அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொருவருக்குமாக குர்பானி கொடுக்க வேண்டுமா, அல்லது முழு குடும்பத்திற்காக சேர்த்து ஒருவர் அந்த குடும்பத்தினுடைய தலைவர் குர்பானி கொடுத்தா போதுமானதா என்று சொன்னால், ஒரு பிராணி குர்பானி கொடுப்பது, ஒரு முழு குடும்பத்திற்கும் சேர்த்து ஒரு பிராணியை குர்பானியாக கொடுப்பது போதுமானது. ஐயோ, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த காலகட்டங்களில் குர்பானி பிராணிகளை எப்படி நாங்கள் அறுத்தோம் என்பதை பற்றி சொல்லும் போது சொல்கின்றார்கள், ஒரு குடும்பம் சார்பாக குர்பானி கொடுக்கப்படும். அப்ப குடும்பத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் தனித்தனியாக குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதர் அந்த குடும்பத்தின் சார்பாக குர்பானி கொடுத்தால் அது அனைவர்களுக்கும் அந்த நன்மை சென்றடையும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ளலாம். அதே போன்று குர்பானுடைய இந்த இறைச்சிகளை பங்கு வைப்பது, சில சகோதரர்கள் குர்பானி இறைச்சி நாம சாப்பிடக்கூடாது, அது மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமுடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி பிராணியை அறுத்திருக்கின்றார்கள், அதை அவர்கள் சாப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று சஹாபாக்களும் சாப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தாராளமாக குர்பானியினுடைய முழு இறைச்சியையும் ஒருவர் சாப்பிடலாமா என்று கேட்டால் தாராளமாக சாப்பிடலாம். ஆனால்
அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான், எது சிறப்பு என்று சொல்கின்றான் என்றால், வ அதீமுல் கானி அவல் மூத்தர், அதாவது நிர்பந்திக்கப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் அந்த இறைச்சியை நீங்கள் பங்கிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். அந்த அடிப்படையில் ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், நாமும் அந்த இறைச்சியிலிருந்து சேமித்து வைத்துக் கொள்ளலாம், இதையும் நாம் கவனத்திலே கொள்ளலாம். அடுத்ததாக அன்பிற்கினி அவர்களே, இந்த குர்பானியுடைய விஷயத்தில் கோழி, அதாவது இந்த ஆடை அறுக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த மாட்டை அறுக்கக்கூடியவர்கள் ஒட்டகத்தை அறுக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு கூலியாக தோலை கொடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து தடை செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் கூலியாக என்ன செய்யக்கூடாது, தோலை இவர்களுக்கு கூலியாக நாம் கொடுக்கக்கூடாது. அதே போன்று மாடு ஒட்டகமாக இருக்கும் பட்சத்தில் ஏழு நபர்கள் அதற்காக என்ன செய்யலாம், கூட்டு சேர்ந்து கொள்ளலாம். அதே போன்று ஆடாக இருக்கும் பட்சத்தில் இதுக்கு கூட்டு சேர்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் எந்த ஹதீஸும் இல்லை. அப்போ ஆடு மாடு ஒட்டகம், இந்த மாடு ஒட்டகமாக இருக்கும் போது ஏழு நபர்கள் அதில் கூட்டு சேர்ந்து என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். ஆடாக இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும். அடுத்ததாக அன்பிற்கினி அவர்களே, நம்முடைய மக்களிடத்தில் இன்னொரு சந்தேகம் இருக்கும், என்ன அப்படின்னா, மரணித்தவர்களுக்காக குர்பானி கொடுக்கலாமா, மரணித்த மௌத்தானவர்களுக்காக குர்பானி, உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் குர்பானி கொடுக்கலாமா, இப்படி ஒரு சந்தேகம் எழலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சட்டத்தை பொறுத்த மட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவர்களுக்காக குர்பானி கொடுக்கவில்லை. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து விட்டாகும் அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு முன்பாகவே மரணித்து விட்டார்கள். எத்தனையோ சஹாபாக்கள், ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதிலே கொல்லப்பட்டார்கள், இப்படி எத்தனையோ சஹாபாக்கள் மரணித்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கின்றார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த அடிப்படையில் மரணித்தவர்களுக்காக குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு சட்டத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரணித்த ஒருவர் தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக அவர் ஒரு வசியத் செய்கின்றார், அதாவது ஒரு வசியத்தை சொல்கின்றார், என்னுடைய செல்வத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று ஒரு வசியத் செய்கின்றார், அல்லது நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் குர்பானி கொடுப்பதாக நியத்து வைத்துள்ளேன் என்று தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்கின்றார். ஆனால் அந்த குர்பானியை நிறைவேற்றுவதற்கு முன்பாக மரணித்து விட்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவருக்காக குர்பானி கொடுக்கப்பட வேண்டும். காரணம், அவர் அல்லாஹ்விடத்திலே செய்த ஒரு உடன்படிக்கை, அல்லாஹ்வுக்காக அவர் நேர்ச்சி செய்திருக்கின்றார். அப்போ அந்த நேர்ச்சியை பிள்ளைகள் நிறைவேற்றுவது அவர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் மரணித்தவர்களுக்கு என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். பொதுவாக மரணித்தவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் நேர்ச்சை செய்திருந்தாலே தவிர, இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, சில மக்களுக்கு இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கலாம், அதாவது எங்களுக்கு குர்பானி கொடுக்கணும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது, பணம் இல்லாமல் இருக்கின்றோம், அடுத்த மாதம் எங்களிடத்திலே பணம் கிடைத்து விடும், அப்படியானால் எங்களுக்கு குர்பானி கொடுக்கலாமா, நாங்கள் குர்பானி கொடுக்க யார்ட்டையாவது கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமா என்று சொன்னால், இதற்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, தடை இல்லை. யாரிடத்தில் செல்வம் இருக்கின்றதோ அவர்கள் குர்பானி கொடுக்கலாம். அதே நேரத்தில் தற்காலிகமாக இல்லை, பணம் இல்லை, ஆனால் கடன் வாங்கி திரும்ப கொடுத்துடலாம், குர்பானி கொடுத்த பிறகு பணம் நமக்கு கிடைத்து விடும் என்று இருக்குமே, ஆனால் அவர்களும் என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். இப்படி இந்த குர்பானியுடைய முக்கியமான சில செய்திகளை மட்டும் நாம் சொல்லியிருக்கின்றோம். இன்னும் ஏராளமான தகவல்கள் இருக்கின்றது. பெண்கள் இந்த குர்பானியை அறுக்கலாமா, இதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கின்றதா என்றால் பெண்கள் குர்பானி பிராணியை அறுக்கலாம். சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதத்திலே எவ்வளவு அதிகமான அமல்களை நாம் செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமான அமல்களை செய்து அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக, அல்லாஹுடைய அன்பை அருளை பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கியுள்ள வேண்டும். அதற்காக நாமும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்தி லௌலா அன் ஹதான அல்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த குர்பானி சம்பந்தமாக இன்னும் சில செய்திகள் இருக்கின்றது. ஒருவர் இன்னொருவரை பொறுப்பாக ஆக்குவது, அதாவது ஒருவர் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார், அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார், அப்போ அவருக்கு பகரமாக பணத்தை அனுப்பி கொடுத்து நீங்கள் வந்து எனக்கு பகரமாக குர்பானி கொடுங்க என்று ஒருவரை பொறுப்பாக்குவது. இப்படி பொறுப்பாக்குவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கின்றதா என்றால்
தாராளமாக அனுமதி இருக்கின்றது. சிலர் வெளிநாட்டில் இருப்பார்கள், ஆனால் நம்முடைய சொந்த ஊரிலே அதிகமான தேவையுடைய மக்கள் இருப்பார்கள். நம்முடைய குர்பானியை நாம் அங்கே கொடுத்தால் சிறந்தது என்று நினைப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம், இன்னும் சில மக்களை குடும்பத்தில் உள்ளவர்களை பொறுப்பாக ஆக்கலாம். இதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை நமக்கு கட்டுத்தருகின்றார்கள். அது என்ன பிரார்த்தனை என்றால், அல்லாஹும்ம அய்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. இறைவா அல்லாஹும்ம அய்னி, எனக்கு நீ உதவி செய்வாயாக. அலா திக்ரிக்க, உன்னை அதிகமாக திக்ர் செய்வதற்கு. வ ஹுஸ்னி இபாத வ ஷுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு. வ ஹுஸ்னி இபாதத்திக்க, உன்னை அழகான முறையில் வணங்கி வழிபடுவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூர் அவர்கள் ஒரு பிரார்த்தனை நமக்கு கட்டுத் தருகின்றார்கள். எனவே அதிகமாக அந்த பிரார்த்தனையை நாம் செய்வோம். அந்த பிரார்த்தனையை நாம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய இயல்பாகவே நம்முடைய உள்ளங்கள் வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் கொள்ளக்கூடிய உள்ளங்களாக மாறும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனைத்து வணக்க வழிபாடுகளையும் செய்து அல்லாஹுடைய அன்பை அருளை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியுள்ளனாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா